மக்கள் வணக்கம், இது மருத்துவ நேரம். ஹலோ மேடம், பானு விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். சரிமா பானு, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க மருத்துவரிடம். என்னோட ஏஜ் வந்து 35 இயர்ஸ் ஆகுது. ஓகே. எனக்கு வந்து டியூப் பிளாக் ஃபிம்பரியல் பிளாக்னு சொல்லிருக்காங்க. சரிமா. அதுக்கப்புறம் பயோகிராஃபிங் யூட்ரஸ்னு சொல்லிருக்காங்க மேடம். பைகார்னேட் யூட்ரஸ். கண்டிப்பாமா, இந்த மாதிரி வந்து என்ன ஜிபி ஃபர்டிலிட்டி சென்டர்ல நான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்டைஸா பண்றது இந்த ப்ரொசீஜர்ஸ் தான். சோ ஒன்னு வந்து டியூபல் பிளாக், ஃபிம்பிரியல் பிளாக் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த டிப்ல வந்து க்ளோஸா இருக்கும், அது ஃபிம்பிரியோ பிளாஸ்டி அப்படிங்கறது பண்றோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது ப்ரெக்னன்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் அலாங் வித் ஒவ்வொன்றும் தனியாக பண்ணுறதை விட நம்ம அதை கம்பைண்டாக ஒரே ட்ரீட்மெண்ட்ல வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா நமக்கு டியூப் மட்டும் முக்கியம் கிடையாது, யூட்ரஸ்லயும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பைகான்வெர்ட் யூட்ரஸ் அப்படிங்கிறது பேர்த் டிஃபெக்ட் தான். ஸோ அது வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து கம்ப்ளீட்டா வந்து கர்ப்பப்பை ரெண்டு டிவைட் ஆயிருக்கும். ஸோ ஒரு சில பேர் பாதிலே நிற்கும், இல்லை யூட்ரஸே ரெண்டு டை டெல்ஃபஸ் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டயக்னோஸ் கரெக்டா எடுத்துட்டு லாப்ரோஸ்கோபிக்கா போயிட்டு அதை ரிசெக்ட் பண்ணணும். சோ அது பண்ணிட்டு கேவிட்டி, அதாவது ரெண்டு கர்ப்பப்பையும் ஒன்னாக்கலாமா, சோ அப்போ வந்து பிரெக்னன்சி ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். கண்டிப்பா நீங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கரெக்டான சென்டருக்கு வந்தீங்கன்னா அப்போ வந்து நம்மளால வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா லாப்ரோஸ்கோபிக்காவே சொல்லிட் பண்ணலாம். பண்ணதுக்கு அப்புறம் நார்மல் பிரெக்னன்சி பாசிபிள், வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஆலோசனை கொடுத்திருக்காங்க, அதே நேரத்துல நம்பிக்கையான தகவலும் கொடுத்திருக்காங்க. காலங்கத்தை கடத்தாமல் வந்து மருத்துவ முறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்காங்கம்மா. நீங்க ஜிபிஆர் மருத்துவமனையை தொடர்பு கொள்ளலாம். இப்ப இரண்டு விஷயங்களுக்குமே அவங்களுக்கு வந்து மருத்துவ முறை தேவை, ஆனா அது ஒரே நேரத்திலேயே செய்து விட முடியும். அதுதான் அந்த சர்ஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ் கண்டிப்பா வேணும். அண்ட் அந்த டிசிஷன் அந்த டைம்ல வந்து முன்னாடி அதுதான் இன்வெஸ்டிகேஷன் கரெக்டா அதுக்கு ரிலேட்டடா பண்ணிட்டு சர்ஜரி போகும்போது பிளான்டா போனோம்னா எல்லாமே ஒரே சிச்சுவேஷன்ல வந்து நம்ம முடிச்சிடணும். சோ தட் அது வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜரா பண்ணாங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி இருக்காது. சோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டா பண்ணும் போது கிளியரா பண்ணணும். சோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 50-60% ஒன்லி த்ரூ இந்த மாதிரி லாப்ரோஸ்கோப்பில கன்சீவ் ஆகுறாங்க. பட் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறது, எல்லாரும் லாப்ரோஸ்கோப்பி தானே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எங்காவது ஒரு லாப்ரோஸ்கோப்பி. சோ அந்த லாப்ரோஸ்கோப்பிங்கிறது டயக்னோஸ்டிக்ங்கிற முறையிலே தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து டயக்னோஸ்டிக் தேவையே இல்லை லாப்ரோஸ்கோப்பி. ஏன்னா இப்ப எல்லாமே ஸ்கேன்ல அடைப்புகள் ஒரு பக்கம் இருக்கு, அதே நேரத்துல வந்து விந்து அப்படிங்கறது வந்து எல்லா தகுதியும் உடையதாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆனா போய் தங்குறதுக்கு கருப்பை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க. இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் அப்படிங்கறது ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கறது என்னன்னு சொல்லுங்க டாக்டர். திக்னஸ் வந்து என்ன அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா நமக்கு எக் வரலன்னா இன்ஜெக்ஷன் போடுறோம், டியூப் பிளாக் இருந்தா எடுத்து விடுறோம். எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் கருவை டெஸ்ட் பேபி மூலமா பண்ணிக்கிறோம். சோ இப்படி எல்லாம் பண்ணாலுமே கரு வந்து உள்ள ஓட்டுறது எந்த மெத்தடா இருந்தாலும் கர்ப்பப்பை வந்து நார்மலா இருக்கும். ஸோ கர்ப்பப்பையில வந்து ஷேப் மட்டும் கிடையாது, இவங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாம அந்த கர்ப்பப்பையில நிறைய டிஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அது பண்ணதுக்கு அப்புறம் ஹிஸ்டாஸ்கோபி மூலமா நிறைய கண்டுபிடிச்சு நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமும் யூட்ரஸ் லேயர் ஒரு சில பேருக்கு வந்து பிளட் சப்ளை வராது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடக்கிற நிறைய கான்ஃபரன்ஸ்ல வந்து விவாதம் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த கர்ப்பப்பையோட என்ன மத்த எல்லாத்துலயுமே டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, அதுக்குரிய ஆல்டர்னேட் மெடிசன்ஸ் டெக்னாலஜி இருக்கு. பட் கர்ப்பப்பைக்கு உள்ளார வரப்போ அந்த ரத்த ஓட்டத்துக்கு தான் வந்து தீர்வே இல்லாம இருக்கு. சோ அந்த அளவுக்கு அந்த திக்னஸ் வந்து டெவலப் பண்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரீசன்ஸ் ஒண்ணு வந்து டிபினால ரொம்ப டேமேஜா இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் போயிட்டு யூட்ரஸ கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு டிஎன்சிஸ் பண்ணிட்டு, சோ அப்போ தேவையில்லாம இருக்கிற லேயர் எல்லாமே வெளியில எடுத்துறோம். அவங்களுக்கு அந்த பேசிக் லேயரே இல்லாததுனால என்ன ஆயிடும், என்ன மெடிசன் கொடுத்தாலுமே டெவலப் பண்ண முடியும். அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு வந்து சரகேட்ட வாடகை தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் இருக்கவங்களுக்கு இருக்கு. பட் ஒரு சில பேர் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டோம், அவங்களுக்கு சைக்கிள் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்குது, பிளட் சப்ளை இல்லாம இருக்கு, ரொம்ப தின்னா இருக்குன்னா அதுக்குரிய மெடிசன்ஸ் இருக்கு நிறைய. சோ ஹிஸ்டாஸ்கோபிக்கா போய் அதை ஒட்டி இருந்ததுன்னா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விடலாம். அண்ட் ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஹார்மோன் ஹை டோஸ் கொடுத்து பாக்கலாம். சோ இதெல்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும். பட் அது ரொம்ப டெவலப் ஆகல அப்படின்னா வேற ஆப்ஷனே இல்ல, இதுதான். அப்படி இல்லன்னா யூட்ரைன் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கறது இப்ப லேட்டஸ்டா பேசிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் வந்து ரிசர்ச் முடிஞ்சு வரதுக்கு ஒரு 10-15 இயர்ஸ் ஆகும். கண்டிப்பா டாக்டர், எதுனாலும் வழி இருக்கு. ஆனா வந்து நம்மள காப்பாத்திக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.